தொடர் மழை காரணமாக புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவானது வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரிக்கப்பட இருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், விவரங்களை விரிவுபடுத்தி செய்யும். வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக இன்று அதி கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நேற்று இரவு முதலே திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பொன்னேரியில் 7 சென்டிமீட்டர் மழையும், சோழவரத்தில் 6 சென்டிமீட்டர், செங்குன்றத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்தது. கனமழையின் காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீரானது அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரிக்கு நேற்று 118 கனஅடியாக இருந்த நீர்வரத்தானது காலை 6 மணி நிலவரப்படி 558 கனஅடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. புழல் ஏரியை பொறுத்தவரை மொத்தம் 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்டது. இந்த 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவில் இன்று காலை நிலவரப்படி 2738 மில்லியன் கனஅடியாக நீர் இருப்பு இருக்கிறது. அதாவது 83% இந்த புழல் ஏரி தனது மொத்த கொள்ளளவில் தற்போது நீர் இருப்பை கொண்டிருக்கிறது. ஏரியிலிருந்து ஏற்கனவே 10 நாட்களாக 100 கனஅடி உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த நவம்பர் 2ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கிய போது பெய்த கனமழையின் காரணமாக ஏரியிலிருந்து பாதுகாப்பு கருதி 100 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. அது கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று தொடர்ச்சியாக அதி கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதால் புழல் ஏரிக்கு நீர்வரத்தானது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. காலையில் 558 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 1000 கனஅடியாக வந்து கொண்டிருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக புழல் ஏரியிலிருந்து பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றம் என்பது 100 கனஅடியிலிருந்து 500 கனஅடியாக அதிகரிக்கப்பட உள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்விஜான் வர்கீஸ் தெரிவித்திருக்கிறார். தற்போது உபரி நீர் வெளியேற்றமானது அதிகரிக்கப்பட உள்ளதால் இந்த உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்குமாறு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக புழல் ஏரியிலிருந்து 13.5 கிலோமீட்டர் தூரம் இந்த உபரி நீர் கால்வாய் சென்று எண்ணூர் கடலில் சென்று சேரும். நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், சாமியார் மடம், தண்டல்கழனி, பாபா நகர், வடபெரும்பாக்கம், வடகரை, மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களின் வழியாக இந்த உபரி நீரானது செல்லும். இதன் காரணமாக தற்போது இந்த ஏரியிலிருந்து உபரி நீர் செல்லக்கூடிய கால்வாய் ஓரங்களில் இருப்போர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும், ஏரியில் செல்லும் தண்ணீரை பார்ப்பதோ, புகைப்படம் எடுப்பது, ஏரியில் இறங்கி துணி துவைப்பது, குளிப்பது, செல்ஃபி எடுப்பது போன்ற எந்த விதமான செயல்களும் ஈடுபடக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இந்த உபரி நீர் செல்லக்கூடிய கால்வாய் ஓரங்களில் இருப்பவர்களை எச்சரிக்கும் பணிகளையும் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். 10-30 மணி அளவில் புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரானது 100 கனஅடியிலிருந்து 500 கனஅடியாக அதிகரிக்கப்பட உள்ளது. தொடர்ச்சியாக கனமழை பெய்யும் என்பதால் 24 மணி நேரமும் ஏரியை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீர் வரத்திற்கு ஏற்ப அடுத்தடுத்து உபரி நீர் வெளியேற்றம் என்பது முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.